மக்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ 30 days தான் எக்ஸாமுக்கு டைம் இருக்குது. ஸோ யாரோட டைமையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால தான் அன்னெசரி அந்த வீடியோவும் போடுறதில்ல. சும்மா நம்ம ரிவிஷன் பண்ணுறது மட்டும் அப்பப்போ லைவில் வந்துட்டு போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தேன், அது உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. 30 April இந்துவில் ஒரு குரூப் 4 எக்ஸாமுக்கு எப்படி திட்டமிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது லாஸ்ட் 40 days என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஷார்ட்டாக சொல்லிடுறேன், நீங்கள் கண்டிப்பாக இந்த புக் பேப்பர் வந்து வாங்கி படித்து பாருங்கள். சிலபஸ் இருக்கு இல்லையா, சிலபஸை எடுத்துக்கிட்டு ஒரு லாங் சைஸ் நோட்டில் சிலபஸில் இருக்கிற எல்லா டாப்பிக்கையும் எழுதி அந்த டாபிக் ரிலேட்டடாக புக்ஸில் ஹின்ஸை தேடி அதை நோட் பண்ணிக்கிட்டு, ப்ளஸ் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் அந்த டாப்பிக்கில் இப்போ கம்பராமாயணம் சிலப்பதிகாரம்னா எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் எடுத்து எழுதி இதை மட்டும் ரிவிஷன் பண்ணால் கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இது ஆல்ரெடி நிறைய இடத்துல நானும் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். ஸ்டார்டிங்கில் நானும் இதை ட்ரை பண்ணேன், பட் அப்படியே வந்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற விஷயத்தில் போயிட்டேன். ஸோ நான் அந்த மாதிரி ஒரு புக்கெல்லாம் வாங்கி பண்ணியிருந்தேன், பட் கண்டினியூ பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம கம்பராமாயணம்னு பார்த்தோன்னா 6th to 12th இருக்கிற கம்பராமாயணம் ரிலேட்டடான விஷயத்தில் ரொம்ப தேவைப்படுற விஷயத்த நல்லா ஹின்ஸ் மாதிரி எழுதி எழுதி வச்சு நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ இன்னும் 30 days இருக்கும்போது இதுக்கெல்லாம் டைம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து டைம் இருக்கும். ஃபுல் டைம் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் இது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும். ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ எதாவது எந்தெந்த டாப்பிக்கில் இருக்குது, எந்த சப்ஜெக்டில் இருக்குது, எந்த பேஜில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ அதனால் அந்த ஹெட்டிங் பார்த்து நீங்கள் தேடி எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் வந்து இப்போ நல்லாவே டாபிக் வைஸாகவே நிறைய இடத்துல கொடுக்குறாங்க. இப்போ ஹிஸ்ட்ரி மட்டும் தனியாக, ஜுவாலஜி மட்டும் தனியாக, அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு நோட்டு போட்டு நீங்கள் இந்த சிலபஸ் வைஸ் டாப்பிக்கை எழுதி அது கீழே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் எழுதி, ப்ளஸ் நீங்கள் புக்கில் பார்க்குற இன்ஸையும் ஷார்ட் லிஸ்ட்டாக எழுதுனீங்க அப்படின்னா நமக்கு மறக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்பு. ப்ளஸ் படித்தவங்களுக்கு ரிவிஷன் எப்படி பண்ணணும்னா இந்த மாதிரி ஹெட்டிங்ஸை வந்துட்டு ரிவிஷனாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த ஆர்டிக்கல் ரொம்ப பிடிச்சிருந்தது, படித்தவனும் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும் தோணுச்சு, அதனால தான் இன்றைக்கி வந்துட்டு இந்த வீடியோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச், நல்லா படிங்க. நான் அரை குறையாக படிச்சிருந்தாலும் இந்த வருஷமாவது இந்த யாவது படிச்சிருக்குமே அப்படிங்கிற சந்தோஷம் தான் எனக்கு. ஸோ நானும் உங்ககிட்ட அதுதான் சொல்லுவேன். கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 1 year கொஞ்சம் டச் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு 4 options ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ எங்கேயாவது நம்ம பார்த்துருந்தா கூட நம்மளால் அதில் கரெக்டான ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. பிரச்சனை என்னென்னா 2 options இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சிடும். 2 options இப்போ ஒரு இயர் எல்லாம் கேட்குறாங்கன்னா அது 57 59 அப்படிங்கிற இடத்துல நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகும். பட் எப்படியாவது நம்ம அதை படித்து இருந்தோம் அப்படின்னா அது நம்ம மைண்டில் கரெக்டாக வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ட்ரஸ்ட் பண்ணுங்க. ரிவிஷன் பண்ணுறவங்க ஃபுல்லாக நான் சிலபஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி படித்து முடிச்சுட்டேன் அப்படிங்கிறவங்க ரிவிஷனுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறவங்க ஜஸ்ட்டு நெட்டில் போய் கம்பராமாயணம் போட்டு கிடைக்கிறதெல்லாம் வந்துட்டு எழுதுங்க. அது கூட ஒரு வகையான ஒரு ஈஸி மெத்தடு தான். ப்ளஸ் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். ஓகேவா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், எல்லாருமே சக்ஸஸ் ஆகும். தேங்க்யூ.